ஆசியாலேயே மிகப்பெரிய ஒரு வண்ணத்து பூச்சி பூங்கா எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தமிழ்நாட்டில் திருச்சி ஸ்ரீரங்கத்துக்கு அருகில் மேலூருங்கிற இடத்துல காவிரி கொள்ளிடக்கரையில் சுமார் 25 ஏக்கர் நிலப்பரப்பளவில் 8.67 கோடி ரூபாய் செலவில் சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பூங்காவிற்கு ஸ்ரீரங்கத்திலிருந்து போதுமான போக்குவரத்து வசதிகள் இருக்குது. ஆட்டோக்கள் அல்லது டாக்ஸி மூலமாக கூட வரலாம். ஆனால் சாலை மற்றும் சற்று பழுதடைந்துள்ளது. மேலும் இந்த பூங்காவிற்கு உள் நுழைவு கட்டணமாக 10 ரூபாய் பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கு 5 ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது. கேமராவுக்கு 500 ரூபா, வீடியோ கேமராவுக்கு 1000 ரூபா. இதுதான் கொஞ்சம் அதிகமாக தெரியுது. இதனுடைய நுழைவாயில் மிக அழகாக வடிவமைச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள், பேன்சி வகை வண்ணத்து பூச்சிகளுடைய ஸ்கல்ப்சர்ஸு. இந்த முழு பூங்காவினுடைய வரைபடமானது உள்ளே சென்றவுடன் வைக்கப்பட்டிருக்கு. அந்த வரைபடத்தை பார்த்துவிட்டு உள்ளே சென்றால் நாம் அனைத்து இடங்களையும் தெளிவாக பார்த்துவிட்டு வரலாம். இலைகளற்ற காய்ந்த மரங்கள் போன்ற ஸ்கல்ப்சர்களை உருவாக்கி அதில் பல்வேறு வகையான பூச்சி இனங்கள் இருப்பது போன்ற அமைப்பெல்லாம் அழகாக காமிச்சிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு வெட்டுக்கிளி கீழே அந்த மரத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கல்ப்சர், பக்கத்தில் ஒரு எறும்பு, இது உண்மையான ஒரு எறும்பு அப்படியே இருக்கிற மாதிரி இருக்குது, 8.12 வாஸ்ப் குளவி இருக்குது, மற்ற பீட்டில்ஸ் இருக்குது, பக்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஒரு ரியல் பூச்சி இனங்கள் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. இது சிறுவர்கள் பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க. இது ஒரு ரியல் பூச்சி உலகம் இருக்கிற மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா, இங்கே இந்த மரத்தினுடைய கீழ்ப்பகுதியிலேருந்து மேல் வரையிலும் பல்வேறு வகையான பூச்சி இனங்கள் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இதே போல் பல இடங்களில் மரங்கள் போன்ற ஸ்கல்ப்சர், பூச்சிகள் போன்ற ஸ்கல்ப்சர்ஸ் மிக அழகாக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, செயற்கையான குட்டைகள், தொங்கு பாலங்கள் போன்றவைகளும் மிக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த அழகான செயற்கை குட்டையில் நிறைய மீன்களை விட்டு வளர்த்துருக்காங்க. இந்த குட்டைக்கு அருகில் அமர்ந்து இளைப்பாறுவதற்கு சிறிய குடில்கள் போன்றும் அமைத்துள்ளது. இதன் அழகை மேலும் மெருகூட்டுகிறது. இதோ இங்கே நீங்கள் பார்க்குற அழகான வண்ணத்து பூச்சிகளினுடைய ஸ்கல்ப்சர்ஸு பல இடங்களில் வைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த வண்ணத்து பூச்சியினுடைய உடலில் உள்ள ஒவ்வொரு மார்க்கிங்கும் மிக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வண்ணத்து பூச்சி பூங்கால சுமார் 1.2 கிலோமீட்டர் தொலைவிற்கு அழகான அகலமான நடைபாதைகள் போடப்பட்டு வருகின்ற பார்வையாளர்கள் மிக எளிதாக இங்கு இருக்கக்கூடிய அனைத்து இடங்களுக்கும் சென்று வருவதற்கு ஏற்ப அமைக்கப்பட்டுள்ளது. மற்றொரு சிறப்பாக உள்ளது, இங்கே நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது டேனஸ் லிம்னியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வண்ணத்து பூச்சி. இன்னொன்று பிளாக்கில் இருந்தது பாருங்கள், அது பேர் யுப்ளையோ கோரே அப்படின்னு பேர். இந்த ரெண்டு வண்ணத்து பூச்சிகளும் மொனார்க் வகை, அதாவது டெனாயிடிய குடும்பத்தை சார்ந்தது, இப்பொழுது அது நிம்ஃபாலிடிய குடும்பத்தில் வைக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பல இடங்களில் இந்த மொனார்க் வகை வண்ணத்து பூச்சிகளும் பயிரிடிய வகை வண்ணத்து பூச்சிகளும் பெருமளவில் காணப்படுகிறது.
இது இங்கே நர்சரி கார்டன் மாதிரி செடிகளை பயிரிட்டு வராங்களே, இது வந்து வண்ணத்து பூச்சிகளினுடைய லார்வாக்கள் உண்ணக்கூடிய தாவரங்களாகவோ அல்லது முதிர்ச்சியடைந்த வண்ணத்து பூச்சிகள் உண்ணக்கூடிய மது சுரக்கக்கூடிய மலர்களை கொண்ட தாவரங்களாகவோ இருக்கலாம். இத்தகைய தாவரங்களையும் இங்கு பயிரிட்டு அவற்றை ஆங்காங்கே நட்டு இந்த வண்ணத்து பூச்சிகளின் பெருக்கத்திற்கு பெரிய உதவியை செய்து வருகிறார்கள். இதோ இங்கே ராசி வனம் போட்டிருக்க பாருங்கள், இந்த போர்டு பக்கத்து போர்டு பக்கத்துலேயே 12 ராசிகளுக்கும் உள்ள தாவரங்கள் அதுக்குள்ள மரங்களை நட்டு அந்த ராசி பலனின் அடிப்படையில் ஒரு சிறிய பூங்காவையும் அமைத்துள்ளார்கள். சிறுவர்களுடைய பொழுதுபோக்கு அம்சமாக ஒரு போட் ஹவுஸும் இங்கே இருக்குது. இந்த போட் ஹவுஸில் பெடல் போட்டுகள் வைக்கப்பட்டு சிறுவர்கள் அதில் தாங்களாகவே அந்த பெடல்களை சுற்றி இயக்குவதற்கு வசதியாக ஒரு அமைப்பு ஏற்படுத்தியிருக்காங்க. இது பாதுகாப்பானதாகவும் இருக்குது. சிறுவர்கள் ரொம்ப மகிழ்ச்சியோடு இந்த படகு இல்லத்தில் படகுகளை செலுத்துகிறாங்க. சிறுவர்கள் ஆங்காங்கே விளையாடுவதற்கு பல இடங்களில் பொழுதுபோக்கு அம்சங்கள் விளையாடுவதற்கேற்ற விளையாட்டு பொருள்கள் இருப்பது இதன் சிறப்பாகும். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே பார்த்து ரசிக்கக்கூடிய பொழுதுபோக்கக்கூடிய அனைத்து அம்சங்களையும் கொண்டுள்ளது இந்த வண்ணத்து பூச்சி பூங்கா. ஆயினும் அனைத்து வகை வண்ணத்து பூச்சிகளையும் நாம் எப்பொழுதும் காண இயலாது. ஒரு குறிப்பிட்ட காலங்களில், அதாவது மழைக்காலங்களிலும் மழை பெய்து முடித்தவுடனும் பல வண்ணத்து பூச்சிகளை நீங்கள் அங்கு காணலாம். அதுவும் காவிரி டெல்டா பகுதிகளில் உள்ள வண்ணத்து பூச்சிகளை மட்டுமே நீங்கள் அதிகம் இங்கு காணலாம். மற்ற வகை வண்ணத்து பூச்சிகள் ஒரு சில நேரங்களில் மட்டுமே காண்பதற்கு வாய்ப்புள்ளது. இந்த வண்ணத்து பூச்சி பூங்கால ரியரிங் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வண்ணத்து பூச்சிகளை பெருக்கமடைய செய்யக்கூடிய பகுதியும் வைக்கப்பட்டு அங்கு பல்வேறு வகையான வண்ணத்து பூச்சிகளை முட்டையிலிருந்து கொண்டு வந்து அவற்றை பெருக்கமடைய செய்கிறார்கள். பெருக்கமடைந்த வண்ணத்து பூச்சிகளை அவ்வப்பொழுது பூங்காவில் பறக்க விடுகிறார்கள். இதனால் அவற்றின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. இவ்வாறு பல்வேறு வண்ணங்களை கொண்ட இந்த வண்ணத்து பூச்சிகள் அவை அழகாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் தாவர உலகிற்கு முக்கியமான பயனான மகரந்த சேர்க்கையையும் செய்கின்றது. அதாவது அயன் மகரந்த சேர்க்கையில் ஈடுபடுவதால் தாவர பயிர் பெருக்கம் சிறப்பாக நடைபெறுகிறது.